வணக்கம். லிட்ரேச்சர் சமரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெயின் ஆஸ்டனோட நாவலான நார்த்ஹேங்கர் ஆபே. ஃபர்ஸ்ட் இந்த நாவலோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த நாவல் என்ன ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கம்மிங் ஆஃப் த ஏஜ் ஸ்டோரி. ஒரு கேரக்டர் வந்து முழு வளர்ச்சி அடையுது இந்த நாவலில், அதுதான் வந்து பில்டங்ஸ் ரோமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பில்டங்ஸ் ரோமான் கதை தான் வந்து இந்த நார்த்ஹேங்கர் ஆபே. இந்த கதையோட புரோட்டோகானிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயினை வந்து தழுவிதான் இருக்குது. அவங்க யார் அப்படின்னா, கேத்ரின் மார்லாண்ட். அந்த கேத்ரின் மார்லாண்ட் அப்படிங்கிற அந்த 17 வயசு பொண்ணு அவங்களோட லைஃப்பில் வந்து எப்படி ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறதா இந்த கதை. ஓகே, இது எப்போ எழுந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1798 to 1799 ஆஸ்டன் அப்பயே வந்து இந்த கதையை வந்து எழுதியிருப்பாங்க. 1803 பப்ளிஷர் கிட்ட அவங்க கொடுத்துருந்தாலும் 1817 தான் வந்து இந்த நாவல் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த நாவலோட பப்ளிஷர் வந்து ஜான் முரே. இந்த நாவல் வந்து 2 books, அதாவது 2 parts வந்துருக்கு. அதை தான் புக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 parts இருக்கு, book 1 book 2. ஓகேங்களா. இந்த நாவலோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்லாம் யார் யாருன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேத்ரின் மார்லாண்ட். அவங்க தான் இந்த நாவலோட புரோட்டகனிஸ்ட், மெயின் கேரக்டர். அவங்களுக்கு 17 வயசு தான் வந்து ஆகுது. அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அவங்க பேர் ஜேம்ஸ் மார்லாண்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த மார்லாண்ட் ஃபேமிலி. இவங்களுக்கு ஒரு அங்கிள் அண்ட் ஆண்ட் இருக்காங்க, அவங்க பேர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆலன். இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆலன் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, அதனால் நம்ம கேத்ரின் மார்லாண்டே வந்து ஒரு அவங்களோட டாட்டர் மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. சரிங்களா. இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆலன் வந்து பயங்கர ரிச்சான கப்பிள். இந்த கேத்ரின் மார்லாண்டு அவங்களோட டாட்டர் மாதிரி அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபேமிலி, டில்னி ஃபேமிலி. அதான் நம்மளோட ஹீரோ ஹென்றி டில்னி. இவர் தான் வந்து ஹீரோ. இவரோட அப்பா பேர் ஜென்ரல் டில்னி. இவரோட சிஸ்டர் பேர் வந்து எலியனார் டில்னி. இவரோட எல்டர் பிரதர் பேர் ஃப்ரெட்ரிக் டில்னி. ஸோ இவங்க எல்லாமே டில்னிஸ் ஃபேமிலி. இவங்க தான் வந்து நார்த்ஹேங்கர் ஆபேயில் ரொம்ப வருஷமாக வந்து இருக்கிறவங்க. ஸோ நார்த்ஹேங்கர் ஆபேயோட குடியிருக்கிறவங்க வந்து இந்த டில்னிஸ் ஃபேமிலி. அடுத்தது நம்ம தார்ப் ஃபேமிலி. மிஸ்ஸஸ் தார்ப் அப்படிங்கிறவங்க, இந்த மிஸ்ஸஸ் ஆலன் இருக்காங்க இல்லையா, அந்த மிஸ்ஸஸ் ஆலனோட ஓல்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் மிஸ்ஸஸ் தார்ப். அவங்களோட பொண்ணு தான் இசபெல்லா தார்ப். இசபெல்லாவுக்கு 2 sisters இருப்பாங்க, அப்புறம் ஜான் தார்ப் அப்படிங்கிற பிரதரும் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இப்போ வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலன்ஸ் ஃபேமிலி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆலன் இருக்காங்களா, அவங்க ஆக்சுவலாக அங்கிள் அண்ட் ஆண்டினா சொந்தக்காரங்களான அங்கிள் அண்ட் ஆண்டி கிடையாது, அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்லாண்டு இந்த குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு ரிச்சான கப்பல், ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ இந்த மார்லாண்டு ஃபேமிலியில் இருக்கிற இந்த கேத்ரினை வந்து அவங்களோட டாட்டர் மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஸோ என்ன வந்து கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த பாத் அப்படிங்கிற ஊருக்கு வந்து போகிறோம். ஸோ கேத்ரினையும் எங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறோம். அவளுக்கு வெளி உலகமே தெரியாமல் இருக்கா, அவளை கூட்டிகிட்டு போய் இந்த பிரிட்டிஷ் சொசைட்டியில் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா கேத்ரினுக்கு 17 years ஆயிடுச்சு. அவள் எப்பவும் அவளோட டைம் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவானா, புக்ஸ் படிச்சுட்ருப்பா. புக்ஸ் படிச்சுட்டு அந்த ஃபேண்டசி லேண்ட்லேயே அந்த புக்ஸ் படிச்சுட்டே தான் இருக்கிற உலகம் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அவளுக்கு வெளி உலகம் மற்றபடி எதுவுமே தெரியாது. ஸோ இந்த அதோட அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஸோ லண்டன் சொசைட்டி, இந்த பிரிட்டிஷ் சொசைட்டியில் அவளை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அவளை வந்து நாங்கள் இந்த பிரிட்டிஷ் சொசைட்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலன்ஸ் ஃபேமிலி வந்து கேட்குறாங்க. உடனே கேத்ரின் அவங்களோட அம்மா அப்பாவும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆலன் வந்து கேத்ரின் மார்லாண்டோட வந்து பாத் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ அது எப்படியாப்பட்ட ஊர்னா, எல்லாரும் பயங்கர சோஷியலாக பழகுறாங்க. நிறைய பால்ஸ் நடக்குது, டான்ஸஸ் நடக்குது, இந்த மாதிரி ஒரு ஊர். அங்கே இந்த கேத்ரின் பயங்கரமாக அவங்கள என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு, அவங்களே அவங்கள என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சைடில் வந்து அவங்களோட புக்ஸையும் அவங்க விடலை. நாவல்ஸ் எல்லாம் அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிற டைமு, எஸ்பெஷலி இந்த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் உடால்ஃபோ, அப்புறம் மிஸ்ஸஸ் ராட்க்ளிஃப், இவங்களோட நாவல்லாம் பற்றி இந்த நாவலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க படிச்சுட்டு வந்தா இருக்காங்க. அந்த படித்து படித்து ஒரு ஃபேண்டசி லேண்ட் வந்து இவங்க அப்பப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க.
ஸோ அந்த காத்திக் நாவல்ஸ்லாம் படித்ததுனால இவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே நிறையா ஃபேண்டசிஸ் வந்து ஓடிட்டுருக்கு. அவங்க ஒரு 17-year-old கேர்ள் தான் இல்லையா, அதனால் நிறையா ஃபேண்டசிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பால் வந்து இவங்க போய் அட்டன் பண்ணுறாங்க. பால்னால் ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டி போய் அட்டன் பண்ணும்போது அங்கே ஹென்ரி டில்னி அப்படின்ற ஒருத்தரை வந்து பார்க்குறாங்க. அவர் யங் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவர் வந்து ஒரு யங் கிளர்ஜிமேன். அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறாரு, ப்ளசண்ட்டாக வந்து நடந்துக்கிறாரு. ஸோ இந்த ஹென்ரி டில்னியை வந்து நம்மளோட கேத்ரின் மார்லாண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருது. மிஸ்ஸஸ் ஆலனுக்கும் வந்து அவரை வந்து ரொம்ப பிடிச்சிருது. ஸோ இந்த கேத்ரின் மார்லாண்டும் ஹென்ரி டில்னியும் ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து ஆயிடுறாங்க. இந்த ஹென்ரி டில்னி யார் அப்படின்னு விசாரித்தாக்கா அவர் வந்து ஒரு ரிச்சான ஒரு யங் ஜென்டில்மேன், ஒரு கிளர்ஜி மேனாக இருக்கார், ஒரு ரிச்சான மேனு. அவர் வந்து தான் நார்த்தாங்கர் ஆபேயில் இருக்கிற ஒரு வாரிசு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் அ வெரி ரிச் மேன், அது வந்து தெரியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்ஸஸ் ஆலன் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட லாங் டைம் ஸ்கூல் ஃப்ரெண்டான மிஸ்ஸஸ் தார்ப் அப்படிங்கிறவங்கள மீட் பண்ணுறாங்க இங்கே பாத்தில். மிஸ்ஸஸ் தார்ப் அவங்களோட மூணு டாட்டர்ஸ் அண்ட் ஒரு சன் அவங்களோட வந்து வந்திருக்கிறாங்க. மூணு டாட்டர்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசபெல்லா. இந்த இசபெல்லா வந்து நான் கண்டிப்பாக அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லி கேத்ரின் கூட பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஸோ கேத்ரினும் இசபெல்லாவும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இந்த கேத்ரின் மோர்லாண்டுக்கு வெளியுலகமே தெரியாது. அவங்களுக்கு திடீர்னு இப்போ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலி சர்க்கிள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆலன் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு இசபெல்லா தார்ப் அப்படின்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. இவங்க அவங்களோட புக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த லண்டன் சொசைட்டி, அதாவது இந்த பிரிட்டிஷ் சொசைட்டி இருக்கு இல்லையா, பால்ஸு, மென், ஹேண்ட்ஸம் மென், அப்புறம் காசிப் பேசுறது, இதெல்லாம் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஃபேஷன் பற்றி. ஸோ கேத்ரினும் இசபெல்லாம் சேர்ந்து எல்லா டான்ஸஸ்க்கு போகிறாங்க, பால்ஸ்க்கு போகிறாங்க, ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, அப்புறம் நிறைய காசிப் எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ கேத்ரினும் இசபெல்லாவும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க யார் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் மார்லாண்டையும் ஜான் தார்ப்பையும் வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த ஜேம்ஸ் மார்லாண்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கேத்ரின் மார்லாண்டோட பிரதர் தான் வந்து ஜேம்ஸ் மார்லாண்ட். ஜான் தார்ப் யாருன்னா, நம்ம இசபெல்லா தார்ப்போட பிரதர் தான் வந்து ஜான் தார்ப். ஸோ இந்த ஜேம்ஸ் மோர்லாண்டும் ஜான் தார்ப்பும் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்காங்க. அப்போது இந்த மென்னுக்கு தான் அதிகமாக எஜுகேஷன் கிடச்சது இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கிளாஸ்மேட்ஸு, ஒன்றா வந்து படிக்கிறாங்க. இவங்க வந்து இப்போது இவங்க ரெண்டு பேரையும், இந்த கேர்ள்ஸ் ரெண்டு பேரையும் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ ஜேம்ஸ் மோர்லாண்ட் வந்து இசபெல்லா விரும்ப ஆரம்பிக்கிறாரு. இசபெல்லா வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு கேர்ள், அதாவது அவள் அட்ராக்டிவாக இல்லைனா கூட மென்னை வந்து அட்ராக்ட் பண்ண ஒரு பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு கேர்ள் தான் வந்து இசபெல்லா. அவளோட லுக்ஸ் மூலயமா, அவளோட பேச்சு மூலயமா வந்து மென் அவகிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இசபெல்லா வந்து ஜேம்ஸ் மோர்லாண்டும் வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜான் தார்ப் இருக்கார் இல்லையா, இதை வந்து இந்த சந்தர்ப்பத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. கேத்ரின் மோர்லாண்டை அவர் வந்து ஊ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ கேத்ரின் மோர்லாண்டை அவர் வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. ஆனால் கேத்ரினுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னா, ஹென்ரி டில்னியை தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட ப்ளசன்ட் பிஹேவியர், அவரோட இன்டெலிஜென்ஸ், ஓகே, அவரோட மரியாதை, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜான் தார்ப்பை வந்து பிடிக்கல. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இந்த நாலு பேரும், அதாவது ஜேம்ஸ் மோர்லாண்ட், ஜான் தார்ப், இசபெல்லா அண்ட் கேத்ரின், இவங்க நாலு பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாத்தில். இந்த நாலு யங்ஸ்டர்ஸும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா சைடும் போய் விசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் நம்ம ஹென்ரி டில்னி இருக்கார் இல்லையா, அவரை வந்து ரொம்ப நாளாகவே பார்க்க முடியல. அவங்களோட சிஸ்டரை வந்து மீட் பண்ணுறாங்க நம்ம கேத்ரின் மோர்லாண்ட். யார் அவங்களோட சிஸ்டர்னா, எலியனார், எலியனார் டில்னி அப்படிங்கிறவங்க அவங்களோட சிஸ்டர். ஸோ இவங்கெல்லாம், இந்த எலியனார் வந்து, நாங்கள் வந்து ஒரு வாக் போகிறோம், நீ கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கேத்ரினும், இட்ஸ் மை ப்ளஷர், நான் கண்டிப்பாக அவங்க கூட வரேன், எனக்கு லாங் வாக்ஸ் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு இந்த கேத்ரின் வந்து எல்லாம் ரெடி ஆகுறாங்க அந்த லாங் வாக் போகிறதுக்காக. அப்போ வந்து இந்த இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க இல்லையா, யார் யார், நம்ம ஜான் தார்ப், இசபெல்லா தார்ப், அப்புறம் ஜேம்ஸ் மோர்லாண்ட், இவங்க எல்லாரும், நாங்கள் வந்து வேற பக்கம் ஒரு காசல் பார்க்கறதுக்காக ரைடு போகிறோம், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை, நான் ஏற்கனவே இவங்களுக்கு வாக் போகிறதுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களாம் வாக்கெலாம் வரமாட்டாங்க, உன்னை தேடிட்டு அவங்க வரமாட்டாங்க, நீ வா எங்க கூட அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பார்த்தா வழியில் அவங்க வந்து வராங்க.
அவங்க நடந்து போகிறத இவங்க பார்க்குறாங்க அந்த காட்டில் போயிட்டு இருக்கும்போது. அப்போ கேத்ரின் மோர்லான் சொல்கிறாங்க, வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஜான் தார்ப் வந்து அதே கேட்காம ஃபாஸ்ட்டாக வந்து வண்டி ஓட்டிட்டு போயிடுறான். கேத்ரினுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அவங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பிரதரும் சிஸ்டரும் வந்து தன்னை தேடிட்டு தான் வந்திருக்காங்க, ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை வந்து இவங்களால காப்பாற்ற முடியலன்னு பயங்கர இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஒரு பக்கம் வந்து இந்த ஜான் தார்ப் மேலே பயங்கரமாக கோபம் வருது. ஜான் தார்ப் என்ன சொல்கிறான்னா, நீ நினைக்கிற மாதிரி இந்த எலியனார் ஃபேமிலி, எலியனாரும் இந்த ஹென்ரி டில்னியும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு குடும்பம்லாம் கிடையாது. அவங்க என்ன தான் வந்து ரிச் பீப்புளாக இருந்தாலும் நீ வந்து அவங்க கூட இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா ரீசண்டாக அவங்களோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததில் கூட நிறைய மிஸ்ட்ரிஸ் அந்த வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கு. அவங்க அப்பாவான ஜென்ரல் டில்னியும் அவங்க அண்ணனான ஃப்ரெட்ரிக் டில்னியும் ரொம்ப மோசமானவங்க. அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். சும்மா யார் கூட வேணாலும் நீ பழகாத, உன் ஃப்ரெண்ட்ஸான எங்களுக்கு தான் நீ யார் கூட பழகணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கேத்ரினை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஆனால் கேத்ரினோட மனசு எல்லாம் வந்து ஹென்ரி கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இந்த எலினியாரும் ஹென்ரியும் வந்து மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போய் கேத்ரின் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி நான் நிஜமாலுமே உங்கள் கூட தான் வரலான்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணா இந்த ஜான் தார்ப் என்ன பண்ணான்னா டைரெக்டாக அந்த காட்டை வந்து ஓட்டிகிட்டு போயிட்டான், நான் சொல்லியும் வந்து அவன் நிறுத்தலை அப்படின்னு சொல்லி அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. ஹென்ரியும் ஏற்றுக்கிறாரு, எலினாரும் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இவங்க ஒரு அவங்களோட சேர்ந்து இந்த ரெண்டு பேரோட சேர்ந்து ஒரு வாக் போகிறாங்க. பீச் அண்ட் கிளிஃப் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து வாக் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடையும் வந்து அவங்க மாறி மாறி பழகிட்டு இருக்காங்க. கேத்ரின் ஒரு பக்கம், இந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் நம்ம ஹென்ரி டில்னி அண்ட் எலினா டில்னி இவங்களோடையும், இன்னொரு பக்கம் இந்த தார்ப்ஸ் ஃபேமிலி கூடையும் அவங்க ஜேம்ஸ் மார்லண்ட் இவங்க கூடையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மாறி மாறி. அவங்க படித்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம இந்த ஹென்ரி டில்னியும் வந்து படிச்சிருக்காரு. ஸோ ஹென்ரி டில்னியும் ஈக்குவலாக இவங்களுக்கு ஈக்குவலாக நாவல்ஸ் பற்றி எல்லாமே வந்து அவரும் வந்து பேசுவார். ஸோ இவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹென்ரியை வந்து இவங்க ரொம்பவே அட்மையர் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எலினாரும் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது அவுட்ரைட்டாக அவங்க ஓப்பனாக சொல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து விரும்புகிறத வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசபெல்லா என்ன சொல்கிறாங்க, இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா இசபெல்லா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கும் ஜேம்ஸுக்கும் வந்து எங்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கேத்ரின் கிட்ட ஜேம்ஸ்னா இவங்களோட பிரதர், ஸோ ஜேம்ஸ் மார்லாண்டுக்கும் எனக்கும் வந்து எங்கேஜ் ஆயிடுச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கேத்ரினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்புறம் இவங்களோட பிரதர் இவங்க ரெண்டு பேரும் எங்கேஜ் ஆகிறது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது ஒரு பக்கம் இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஜான் தார்ப் என்ன பண்ணுறாருன்னா இதே வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாரு. அவரோட சிஸ்டரும் இந்த ஜேம்ஸ் மார்லாண்டும் பேர் ஆன மாதிரி அவரும் இந்த கேத்ரின் மார்லாண்டும் பேர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறாரு. நான் வந்து அதாவது அவர் வந்து இந்த கேத்ரினை வந்து லவ் பண்ண சொல்லி கேட்குறாரு. அது வந்து இன்டைரக்டாக வந்து கேட்குறாரு, ஆனால் கேத்ரினுக்கு வந்து புரியல. அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா கேத்ரினும் வந்து அவரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜான் தார்ப் நினச்சிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த ஜேம்ஸ் மார்லாண்ட் அதாவது கேத்ரினோட பிரதர் இருக்கார் இல்லையா ஜேம்ஸ் மார்லாண்ட், அவர் வந்து நான் போய் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன் நம்ம கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லாவையும் கேத்ரினையும் வந்து விட்டுட்டு கிளம்புறாரு. ஸோ இதோட வந்து புக் ஒன் வந்து முடியுது. ஸோ இதுவரையிலையும் இந்த நம்ம கேத்ரின் மோர்லாண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த கேத்ரின் மோர்லாண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பாத்தில் வந்து எப்படிலாம் இருந்தது, பாத்தில் வந்து அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க, அவங்க எப்படி வந்து லாங் வாக்ஸ் போனாங்க, எப்படி வந்து டான்ஸஸ் பால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணாங்க, எப்படி இந்த லண்டன் பிரிட்டிஷ் சொசைட்டியோட பழக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த புக் ஒன்னில் வருது. ஸோ புக் டூ, புக் டூவில் என்ன நடக்குது அப்படின்னாக்க ஆஸ் யூஷுவல் இவங்க வந்து ஒரு பால்க்கு போயிருக்காங்க. அங்கே யாரை பார்க்குறாங்க அப்படின்னா கேப்டன் ஃப்ரெட்ரிக் டில்னி. இந்த ஃப்ரெட்ரிக் டில்னிங்கிறவர் நம்ம ஹென்ரி டில்னியோட அண்ணன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இசபெல்லாவோட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இசபெல்லாவோட டான்ஸ் பண்ணுறாரு, இசபெல்லாவும் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இசபெல்லாவுக்கு ஜேம்ஸ் மார்லாண்ட் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சி போயிருது, ஏன்னா ஜேம்ஸ் மார்லாண்டுக்கு நிறையா சொத்து வந்து வரப்போகிறது இல்லை அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு அந்தளவுக்கு சொத்தும் இல்லை, எந்த ஒரு சொத்து வந்து அவனுக்கு அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிறப்பயே அவங்க வந்து டிஸ்கரேஜ் ஆயிடுறாங்க. ஸோ இவங்க வந்து அவங்களோட அந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டெடியாக இல்லை. இப்போ யாராவது வேறு யார் வந்தாலும் இவங்க ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் இருக்கிற பர்சன் வந்தால் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற முடிவில் தான் இருப்பாங்க. ஆனால் அது வந்து நம்ம கேத்ரின் மார்லாண்ட் அவங்க இன்னசென்ட் இல்லையா அவங்களுக்கு தெரியாது.
அவங்க வந்து எப்படியும் நம்ம பிரதர் கூட தான் இவங்க எங்கேஜ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா இசபெல்லா வந்து இந்த ஃப்ரெட்ரிக்கோட பயங்கரமா ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம எலியனாரும், நம்ம எலியனார் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்க அப்பாவான ஜென்ரல் டில்னி இவங்க ரெண்டு பேருமே வந்து நார்த்தாங்கர் ஆபேக்கு நம்ம கேத்ரினை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ நார்த்தாங்கர் ஆபேக்கு நம்ம கேத்ரின் வந்து இன்வைட் பண்ணப்படுறாங்க. இது ஒரு ரொம்ப ஒரு ஃபார்மலான இன்விடேஷனாக ஜென்ரல் டில்னி இருக்கார் இல்லையா இவங்க அப்பா, அவர் வந்து கூப்பிடுறாரு. இவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபேண்டசிஸ் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா இவங்க நிறைய காத்திக் நாவல் படிச்சிருக்காங்க. அதனால ஒரு ஆபே, ஆபே அப்படின்னாக்கா ஒரு பெரிய பேலஸ், நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு ஆபே அப்படின்னா, இதில் நிறைய ரூம்ஸு, சீக்ரெட் பேசஞ்சர்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், டஞ்சன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிற அந்த ஆபேயில் வந்து ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் வந்து இதை சுற்றி தான் வந்து இருக்கும், கார்த்திக் ஸ்டோரிஸ் எல்லாம். ஸோ இந்த நார்த்தாங்கர் ஆபேவை நம்ம நிஜத்தில் பார்க்க போகிறோம், அங்கே என்னெல்லாம் மிஸ்ட்ரிஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம டெய்லி டெய்லி அதிகமாக வந்து ஹென்ரி டில்னியை வந்து பார்த்துட்ருக்கலாம் அப்படின்ற விஷயத்திலையும் இவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. ஸோ அந்த ஆபிக் போனால் இவங்களோட ஃபேண்டசிஸும் வந்து நிறைவேறும், அதே சமயத்தில் இவங்களோட லவ் இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து அவங்க டெய்லி பார்க்கலாம். ஸோ உடனே ஓகே சொல்லிடுறாங்க. ஹென்ரி டில்னி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இந்த ஃப்ரெட்ரிக்கை வந்து எப்படியாவது இசபெல்லா கூட பேச வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹென்ரி ஆனால் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீக்கிரமே வந்து அவன் அவனோட ரெஜிமெண்ட்டுக்கு போயிடுவான், அவனோட வேலை முடிஞ்சோடனே அவனோட ரெஜிமெண்ட்டுக்கு திரும்பி போயிடுவான். ஸோ இசபெல்லா தானாக அவனோட பிரதர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்குவா, ஸோ நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இசபெல்லா என்னடா இப்படி திடீர்னு மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. எனிஹவ் அவங்க வந்து நார்த்தாங்கர் அபி அங்கே போகிறதுல பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த தார்ப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த தார்ப்ஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆலன், இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேர்வெல் சொல்லிவிட்டு நம்ம கேத்ரின் மார்லான் வந்து நார்த்தாங்கர் ஆபேக்கு ரெடி ஆகுறாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட இமேஜினேஷன், இந்த காசில் வந்து எப்படி இருக்க போகுது, அங்கே என்னெல்லாம் நடக்க போகுது, ஜென்ரல் டில்னி எப்படி இருப்பார், இந்த மாதிரி ஏகப்பட்ட இமேஜினேஷன்ஸ் வந்து மனசில் ஓடிட்டுருக்கோம். நடுவில் வந்து இந்த ஜான் டார்ப் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார் இல்லையா, அவங்க அம்மா வந்து, அதாவது மிஸ்ஸஸ் டில்னி, அவங்க வந்து ரீசெண்டாக இறந்து போயிருப்பாங்க. அவங்க வந்து சடன் இல்னஸ்னால இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு மனசுலேயே இருக்கும், அவங்க நிஜமாலுமே இல்னஸ்னால தான் இறந்தாங்களா, இல்லை வேறு யாராவது அவங்களை கண்டுக்காமல் இருந்து இல்லை கொலை பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு மனசில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அவங்க நார்த்தாங்கர் ஆபே போயிட்டு அதிகமாக இவங்க ஹென்ரி கூடையும் இலினோர் கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஜென்ரல் டில்னி எப்படி இருப்பார்னா, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருப்பார். அவர் இந்த அரிஸ்டோக்ராட்டிக் மேனர்ஸ் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவார், டேபிள் மேனர்ஸ் இருக்கணும், அப்புறம் ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது, ரொம்ப ஒரு ஃபார்மலாகவே இருப்பார். அப்புறம் கேத்ரின் வந்து எலினோர் கிட்ட மிஸ்டர் டில், மிஸ்ஸஸ் டில்னி இருக்காங்கல்ல அவங்களோட பெட்ரூம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க போகிறப்ப வேறு யாரோ வந்துடுவாங்க, அதனால் இவங்களால போய் பார்க்க முடியாது. ஸோ இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ இவங்க வந்து இந்த மிஸ்ஸஸ் டில்னியோட பெட்ரூம் வந்து போய் பார்ப்பாங்க. அங்கே பெட்ரூமில் போய் பார்த்துட்டு அவங்க ரூமை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் நோ அப்படின்னு சொல்லிடலாம். இவங்க வந்து டிடெக்டிவ் மாதிரி ஏதோ க்ளூ கிடைக்குதா பார்க்கலாம், அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியல அப்படின்லாம் இவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து அங்கே யார் வந்துருவானாக்கா, ஹென்ரி டில்னி வந்துருவார். ஹென்ரி டில்னி வந்துட்டு, நீ எதுக்காக இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் வந்து உங்கள் அம்மா ரூம் பார்க்க வந்தேன், எனக்கு முன்னாடியே வந்தப்போ பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி அப்படின்னோடனே அவங்க, உங்கள் அம்மா வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இவர் வந்து சடன் இல்னஸ் வந்துருச்சு அதனால தான் வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க இப்படியே இவங்க ரொம்ப வந்து அதிகமாக இந்த டீட்டெயிலாக இதை பற்றி கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் அப்பா இப்போ எப்படி இருந்தார், உங்கள் அப்பாவோட மனநிலைமை என்னமா இருந்தது, இது மாதிரிலாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. உடனே ஹென்ரிக்கு வந்து எல்லா விஷயமும் புரிஞ்சிடும். நீ வந்து இத்தனை நாள் எங்கள் அப்பாவை வந்து மர்டரர் நினச்சி தான் பழகிட்டு இருக்கியா, எங்கள் அம்மாவை வந்து மர்டர் பண்ணாங்கன்னு நினச்சிட்ருக்கியா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ நாவலில் படிக்கிறதெல்லாம் நேரில் நடக்கும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. கேத்ரினுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிருது, என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. இவரும் இவங்களும் வந்து அந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடாது, இவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபேண்டசிலே இவங்க வந்து இருந்துட்டாங்க, அதுவும் தப்புன்றது இவங்களுக்கு வந்து புரியுது. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஹென்ரி டில்னி அவங்களோட லவ் இன்ட்ரெஸ்ட் கிட்டே அவங்க நம்ம எப்படி ஒரு பேட் நேம் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் கேத்ரினுக்கு ஒரு லெட்டர் வருது, யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னாக்க, ஜேம்ஸ் எழுதியிருப்பான், ஜேம்ஸ் மார்லண்ட் அவங்களோட பிரதர் எழுதியிருப்பான். இசபெல்லா வந்து எங்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான். இசபெல்லா வந்து இப்போ கேப்டன் டில்னேவோட எங்கேஜ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான். கேப்டன் டில்னேங்கிறது ஃப்ரெட்ரிக் டில்னே, நம்ம ஹென்ரி டில்னேவோட பிரதர். ஸோ இசபெல்லா வந்து ஜேம்ஸை ட்ராப் பண்ணிட்டு ஃப்ரெட்ரிக் டில்னேவோட எங்கேஜ் ஆயிருப்பான்.
இதுக்கப்புறம் இசபெல்லா கிட்டம்னு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருப்பா அப்படின்னாக்க, கேப்டன் டில்னே வந்து தன்னை ஏமாத்திட்டதா சொல்லியிருப்பான். அவன் வந்து தன்னை ஏமாத்திட்டு அவன் வந்து டவுனை விட்டு வெளியே போயிட்டான், அதாவது அவனோட ரெஜிமெண்ட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். இந்த இசபெல்லா மேலே பயங்கர கோபம் வரும் இந்த கேத்ரினுக்கு. நல்லா இருந்த அவளோட வாழ்க்கையை அவளே வந்து கெடுத்துக்கிட்டான். நல்லா இந்த ஜேம்ஸ் மோர்லாண்டோட அவள் வந்து நல்லா செட்டில் ஆயிருக்கலாம், ஆனால் வந்து என்ன பண்ணா, ஒரு பேராசை பிடிச்சி போய் இந்த ஃப்ரெட்ரிக் டில்னே விரும்பி கடைசியில் இப்போ ஏமாந்து போயிட்டான். ஸோ இதெல்லாம் இப்படியே நடந்துட்டுருக்கும். டெய்லி வந்து இலியனார்கிட்ட அவள் நல்லா பேசி ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். இந்த மாதிரியே நார்த்தாங்கர் ஆபேயில் எல்லா சைடு ரூம்ஸு அந்த மாதிரி எல்லா பக்கம் போய் பார்த்துட்ருப்பா. ஸோ இப்படியே அவளுக்கு நல்லா அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிடும். திடீர்னு ஒரு நாள் ஜென்ரல் டில்னே வருவார். ஜென்ரல் டில்னே வந்துட்டு பயங்கரமாக சத்தம் போடுவார். சத்தம் போட்டுட்டு கேத்ரினை வந்து உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ இலியனார் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வந்து உடனே உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க, யாரும் அவங்க கூட சர்வெண்ட்டும் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீ உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போ, நான் இதை சொல்கிறதுக்கு என்னை தப்பாக நினச்சிக்காத, சாரி அப்படின்னு சொல்லி கேத்ரின் இலியனார் வந்து சொல்லுவாங்க. எதுக்கு திடீர்னு இவங்க வெளியே அனுப்புறாங்கன்னே அவள் கேத்ரினுக்கு தெரியாது. ஷி இஸ் ஜஸ்ட் 17-year-old கேர்ள் இல்லையா, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் என்ன நினச்சிக்குவானா, ஒருவேளை நம்ம ஹென்ரி டில்னி தான் வந்து சொல்லியிருப்பாரு இந்த ரூமை போய் பார்த்தது, அவரை மர்டரராக நினச்சது இந்த விஷயத்த வந்து ஹென்ரி டில்னி தான் வந்து அப்பா கிட்ட சொல்லிட்டாரோ என்னமோ, அதான் அப்பா வந்து இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவான். அதனால் அவளும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இந்த எலினார் வந்து கொஞ்சம் காசு வந்து கொடுத்துருப்பா அவகிட்ட. ஸோ அந்த காசை வச்சு அவள் எப்படியோ வீடு வந்து சேர்ந்துருவா. எதுக்காக நம்ம வந்து இந்த வீட்டிலேருந்து துரத்தப்பட்டோம் அப்படின்னு அந்த ரீசனே தெரியாமல், ஜென்ரல் டில்னி அது வரலையும் ரொம்ப சாஃப்டாக, சாஃப்ட்ன்னு சொல்ல முடியாமல் அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து இவளை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு வந்து ரொம்ப டிஸ்கிரேஸாக இவரை இவளை வெளியே அனுப்பியிருப்பாரு. ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதே அவளுக்கு தெரியாது. அவள் வீட்டுக்கு வந்து திரும்ப பழையபடி வந்துடுவா. அவள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மோர்லாண்ட் வீட்டுக்கே, அவங்க வீட்டுக்கே வந்து அவள் பழைய ரொட்டீனில் அவள் புக்ஸ் படிச்சுட்டு அவள் தங்கச்சிகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி இருப்பாள். ஆனால் அவளுக்கு அப்பப்போ ஹென்ரி டில்னி மட்டும் ஞாபகம் வந்துகிட்டே இருப்பார். அவரை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவா. ஏன்னா ஹென்ரி டில்னியை இவள் வந்து ரொம்ப மனசார விரும்பியிருப்பா. ஒரு இடத்துல கூட ஹென்ரி டில்னி அவளை வந்து ஹர்ட் பண்ணது கிடையாது. அவளோட ஃபீலிங்ஸ் வந்து நல்லா புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. இவளுக்கு ஈக்குவலாகவும் புக்ஸ் படிச்சிருப்பாரு. இவளோட ஒவ்வொரு இமோஷன்ஸ்க்கும் அவர் வந்து என்கரேஜ் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ ஹென்ரி டில்னியை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஹென்ரி டில்னிக்கிட்டையும் கெட்ட பேர் ஆயிடுச்சு, அதே அந்த வீட்டிலருந்தும் வெளியேறிட்டோம் அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு அந்த பழைய ரொட்டீனுக்கு அவள் செட் ஆகிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு நாள் ஹென்ரி வந்து வராரு. அவங்க வீட்டுக்கு, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மோர்லாண்ட் வீட்டுக்கு வந்து வராரு. ஹென்ரி வந்து சாரி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு இவ போய் சாரி கேட்குறா, அப்புறம் ஹென்ரி வந்து சாரி கேட்குறாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து, அதாவது மிஸ் கேப்டன் டில்னி இருக்காரு இல்லையா, ஜென்ரல் டில்னி வந்து இத்தனை நாள் என்ன நினச்சிட்டு இருந்திருப்பார் அப்படின்னா, இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆலனோட மக தான் வந்து கேத்ரின் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாரு. அவள் வந்து லீகல் ஹேரு. ஸோ அவங்களோட அத்தனை சொத்தும் வந்து இந்த கேத்ரினுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாரு. இவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியல. ஸோ இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மோர்லாண்ட் வந்து ரொம்ப வெல்த்தில் வந்து ரொம்ப கம்மியானவங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு உடனே வெளியேற சொல்லியிருப்பார். ஸோ கேத்ரின் வந்து ஒரு சொத்து இல்லை, ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேற சொல்லிட்டாரு. இதுதான் வந்து நடந்திருக்கு. ஹென்ரி வந்து எதுவுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லலை. ஆக்சுவலாக இந்த கேத்ரின் கெஸ் பண்ணது ஒரு வகையில் வந்து உண்மை தான். ஏன்னா அவங்க அம்மா வந்து கொஞ்சம் சஃபர் பண்ணி தான் இறந்துருப்பாங்க. இவங்க அப்பா கொஞ்சம் நெக்லிஜெண்ட்டாக தான் இருந்திருப்பாரு. அதாவது அவர் தான் மர்டரர் அப்படின்னு கிடையாது, ஆனால் இவங்க அம்மாவோட டெத்தில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. மீன்ஸ் அவர் கொஞ்சம் நெக்லிஜென்ட்டாக இருந்திருப்பார் அம்மாவோட லாஸ்ட் டேஸில். ஸோ அது வந்து அவனுக்கு இந்த கேத்ரின் வந்து அந்த மாதிரி பேசும்போது அந்த விஷயங்களை அது வந்து நினப்புப்படுத்திருக்கோம். அதனால தான் ஹென்ரி வந்து கத்திட்டான். ஆனால் கேத்ரின் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால் அவள் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹென்ரி முடிவு பண்ணி அவன் நேராக வந்து இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசுகிறான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மோர்லாண்ட் கிட்ட பேசி நான் வந்து கேத்ரின் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அடுத்து அவனோட சிஸ்டரான மிஸ் டில்னி இருக்காங்க இல்லையா, அதாவது எலினார் டில்னி, அவங்களுக்கு வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டோட கல்யாணம் நடக்குது. இதுக்கு இந்த அவங்களோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு ஹென்ரியும் கேத்ரினும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட வந்து இந்த கதை வந்து முடியுது. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரி வந்து நான் படமாக பார்த்தேன், நாவலும் படித்தேன், படமாகவும் பார்த்தேன். ஸோ படம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து 17-year கோல்டு கேர்ள் வந்து அவள் ஃபேண்டசைஸ் பண்ணுறா, நான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவள் புக்ஸில் வர்றதெல்லாம் உண்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவுலகத்துலேயே வாழ்ந்துட்டுருக்கா. ரியாலிட்டிக்கும் இமேஜினேஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாமல் இருந்துட்டுருப்பா. ஸோ இந்த கேத்ரின் மோர்லாண்டோட கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். ஸோ இந்த நாவலோட இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸ் பார்த்தீங்கன்னா, இமேஜினேஷன் வர்சஸ் ரியாலிட்டி, மேரேஜ் வர்சஸ் கோர்ட்ஷிப்,
கோர்ஷிப் எது, மேரேஜ், அதில் மேரேஜில் எப்படி முடியும் அப்படிங்கிற விஷயங்கள், ரீடர்ஸ் அண்ட் ரீடிங், ரீடிங்கிற ஹேபிட்டு, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீடர்ஸ், ஓன்ஷிப் அண்ட் எஸ்டேட்ஸ், சோஷியல் எட்டிக்வெட். ஓகே, யாராவது ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்டே பேச முடியும், அந்த மாதிரி ஒரு மேனர்ஸ் இருக்கும். அப்புறம் டேபிள் மேனர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சோஷியல் எட்டிக்வெட். அப்புறம் த காத்திக் நாவல், அந்த சமயத்தில் இந்த காத்திக் நாவலோட ட்ரெண்ட் எல்லாம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இம்பார்ட்டண்ட் நாவலிஸ்டோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸ். ஸோ இந்த நார்த்தாங்கர் ஆபி, ஜேன் ஆஸ்டனோட இந்த நார்த்தாங்கர் ஆபியோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சது புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.